திரு ஆதி ரங்கம் ஆதி திருவரங்கம் என்ற கோயிலில் வரலாறு. ஆதி திருவரங்கம் பிரதான தெய்வம் ரங்கநாத சுவாமி பகவான் விஷ்ணுவின் அவதாரம். அம்மையார் ரங்கநாத வள்ளி தாயார். இதில் உள்ள புனித நீர் சந்திர புஷ்கரணி தென்பெண்ணை நதி. கோயில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. கோயிலில் நடக்கும் சிறப்பு திருவிழாக்கள் புரட்டாசி, பௌர்ணமி, வைகுண்ட ஏகாதசி மற்றும் சனிக்கிழமைகள். புரட்டாசி மாதம் முழுவதும் திருவிழாவாக இங்கு இருக்கும். சன்னதியின் முக்கியத்துவம் 108 திவ்ய தேசங்களில் பிரபலமாக உள்ளது. அதைவிட மிகவும் பிரபலமான மற்றும் பழங்காலத்தில் உத்ரங்கம் அல்லது ஆதிரங்கம் அல்லது ஆதி திருவரங்கமாக உள்ளது. விஷ்ணுவின் முதல் அவதாரத்தில் ஆதி திருவரங்கம் நிறுவப்பட்டதே அதற்கு காரணம். ஆதி திருவரங்கத்திற்கு அடுத்ததே ஸ்ரீரங்கம் என்று இப்பகுதியில் மிகவும் பொதுவான ஒரு சொல். சுவாமி கோயில் அல்லது ரங்கநாத பெருமாள் கோயில் இந்தியா தமிழ்நாடு சங்கராபுரம் வட்டத்தில் உள்ள கோயிலாகும். இது திருக்கோவிலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய ஊர்களுக்கு அருகில் உள்ள ஒரு கோவிலாகும். இக்கோயிலானது இடைக்கால சோழர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பின்னர் விஜயநகர அரசர் காலத்தில் விரிவாக்கப்பட்டது. இக்கோயில் வளாகம் 5 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. மேலும் இங்கு ஒரு வரலாற்று கால தானிய சேமிப்பு களஞ்சியம் உள்ளது. கோபுரமானது உயரம் குறைந்த மொட்டை கோபுரமாக உள்ளது. மேலும் கோயிலானது உயரமான கருங்கல் சுவர்களால் சூழப்பட்டுள்ளது. இக்கோவிலில் உட்பரப்பு மட்டும் 2 ஏக்கர் பரப்பளவில் 2 திருச்சுற்றுகளுடன் உள்ளது. கருவறையில் உள்ள ரங்கநாத பெருமாள் உருவமானது சைன கோலத்தில் 29 அடி உருவமானவராக உள்ளது என்றாலும் தைலக்காப்பு எல்லாம் இல்லாமல் அழகாக இருக்கிறார். இவர் நீட்டி படுக்க 24 அடி நீளமுள்ள படுக்கை வேண்டியிருக்கிறது. அத்தனை பெரிய வடிவமுடையவர். தலைப்பகுதியில் ஆதிசேஷன் தன் 5 தலைகளுடன் குடையாக உள்ளது. சீதேவியின் மடியில் தலை சாய்த்து பூதேவி அடிப்பகுதியில் பள்ளி கொள்கிறார். மேலும் தலைப்பகுதியில் கருடன் வணங்கிய கோலத்தில் உள்ளார். இந்து புராணப்படி சோமுகன் என்ற அரக்கன் தேவர்களிடமிருந்து வேதங்களை திருடி சென்று விட்டார். இதனால் கவலைப்பட்ட முனிவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். இதையடுத்து விஷ்ணு இந்த இடத்தில் ரங்கநாதராக நீரில் இருந்து தோன்றி வேதத்தை மீட்டார். மேலும் அவர் பிரம்மாவுக்கு இந்த இடத்தில் 4 வேதங்களையும் அருளியதாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த இடத்தில் சூரகீர்த்தி என்ற குழந்தை இல்லாத ஒரு மன்னன் குழந்தை வரம் வேண்டி விஷ்ணுவை வேண்டி குழந்தை பேறு பெற்றார். இந்த இடத்தில் விஷ்ணுவை வேண்டி சாப விமோசனம் பெற புஷ்கரணி என்ற குளமானது சந்திரனால் நிறுவப்பட்டது. தன் மனைவிகளின் சாபத்தினால் கலைகள் குறைந்து ஒளிமங்கி பொலிவு இழந்து வருந்தினான். பின் தேவர்களின் அறிவுரைப்படி இத்தலம் வந்து பெருமாளை வணங்கி தனது குறைகளை நீக்க பெற்றான். ஒருநாள் தேவர்கள் பெருமாளை இதே இடத்தில் எப்போதும் எழுந்திருக்க வேண்டினர். பெருமாளும் கருணை கூர்ந்து தேவதச்சன் விஸ்வகர்மாவை அழைத்து தன்னை போலவே ஒரு விக்கிரகத்தை நியமிக்கும்படி கூறினார். தேவதச்சனும் மிகப்பெரிய பள்ளி கொண்ட பெருமாளை வடிவமைத்து ஒரு ஆலயம் நிர்ணயித்து அதில் பிரதிஷ்டை செய்து வைத்தார். பெருமாளும் தேவர்களின் வேண்டுகோளின்படி இத்தலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இக்கோயிலானது பக்தர்கள் குழந்தை வர வேண்டியும் திருமணம் ஆக வேண்டியும் வணங்கி அருள் பெறுகிறார்கள். அவர்களுக்கும் பக்தர்களுக்கு இறைவன் அருள் பாலித்து அவர்கள் குறைகளை நீக்குகிறார். இக்கோயில் மிக மிக பழமை